ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சிலர் வந்து கார், லாரி, டாடா ஏசி, பஸ் இது போலலாம் வந்து பார்த்தோம்னா 12 வோல்ட் ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணுவாங்க. இதிலே வந்து பார்த்தோம்னா பவர் ஆம்பிளிஃபயரை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம இது போல் நம்ம 12 வோல்ட் to 24 வோல்ட் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவோம். தென் இதிலே 12 வோல்ட் to 36 வோல்ட்லேயே நமக்கு இதே சேம் மாடலை கன்வெர்ட்டர் போர்டு இருக்குது. இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா 12 வோல்ட் ஆம்பிளிஃபயரை நம்ம ரெடி பண்ண முடியும். அதாவது 12 வோல்ட் இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு 12 பவர் சப்ளை வெளியே வரும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 24 0 24 இல்லைனா 36 0 36. இது போல் நமக்கு 2 கன்வெர்ட்டர் மாடல் இருக்குது. இதிலே நமக்கு ஏகப்பட்ட மாடல் இருக்குது. நாம் வந்து 24 0 24 இந்த கன்வெர்ட்டர் போர்டு எடுத்துருக்கோம். இந்த போர்டு வந்து நமக்கு எவ்வளோ ஆம்பியர் வரும்னு பார்த்தோம்னா அவுட்புட்டில் 5 ஆம்பியர் வரைக்கும் அவுட்புட் வரும். அது இல்லாமல் இந்த போர்டு வச்சு நம்ம ஆம்பிளிஃபயர் செய்யும் போது நமக்கு எந்த ஒரு நாய்ஸும் இருக்காது, அம்மிங்கும் இருக்காது. அவ்வளோ பக்கவான கிளாரிட்டியில் வந்து நமக்கு ஆடியோ அவுட்புட் வந்து கிடைக்கும். எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம பேட்டரி ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணாவே எந்த ஒரு நாய்ஸும் இருக்காது. பொதுவாக நாய்ஸ் வர ஐஸில் கூட முடிஞ்ச வரைக்கும் நாய்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். ஏன்னா போதுமான அளவு வந்து பேட்டரியில் வந்து ஆம்பியர் இருக்கும். அதனால் இந்த போர்டு வந்து நமக்கு 5 ஆம்பியர் அவுட்புட் கொடுத்தாலுமே கூட போதுமான கெயினும் சரி பேஸும் சரி நமக்கு ரிசல்ட் வந்து பக்கவாக இருக்கும். தென் இந்த போர்டில் வந்து என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தோம்னா நமக்கு IRF Z44 MOSFET வந்து 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு பொதுவாகவே இது போல் இருக்கிற போர்டில் வந்து அதிகபட்சமாக வந்து ஒவ்வொரு போர்டுக்கும் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து அது சேர்க்க வேண்டாம் கணக்கில். தென் நம்ம இதுக்கு டைரெக்டாக டிசி 12 வோல்ட் கொடுத்தாலே போதிக்கும். நமக்கு அவுட்புட்டில் வந்து 24 0 24 வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இந்த போர்டில் வந்து நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க ப்ளஸ் வோல்டேஜ் எது, மைனஸ் வோல்டேஜ் எது. தென் நமக்கு ப்ளஸ் வோல்டேஜ், மைனஸ் வோல்டேஜ், தென் கிரவுண்டு வந்து தெளிவாக இந்த போர்டிலே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து நாம் அவுட்புட் எடுத்துக்க முடியும். இந்த போர்டில் ப்ராப்ளம்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம ஓவர்லோடு எடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, இதில் இருக்கிற டிரான்சிஸ்டர் வந்து வெடிச்சிரும். இதுக்கு வந்து அதிகமாக வந்து பார்த்தோம்னா IRF Z44 MOSFET தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு சில போர்டில் வந்து பார்த்தோம்னா P55NF இந்த மாட்ஸ்பாட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா, பட்டு குறிப்பிட்டு சொல்லப்போனால் IRF இந்த சீரீஸில் வரக்கூடிய மாட்ஸ்பாட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த போர்டில் இந்த டிரான்சிஸ்டர் தான் ஃபெயிலியர் ஆகும். தென் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசியும் ஃபெயிலியர் ஆகும். இந்த ஐசி வந்து ஆக்சுவலி இந்த போர்டு வந்து எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா டீப்பாக வந்து சொல்ல விரும்பலன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சேனலில் போய்ட்டு வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து வீடியோஸ் உங்களுக்கு ஷோ பண்ணும். அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்களாவே உங்களுக்கு தெரியும் இந்த போர்டு வந்து ஃபெயிலியர் ஆனால் எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் இந்த போர்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த போர்டை வாங்கின உடனே பின்னாட்ஸ் வந்து பவர் லைன்ஸில் வந்து ஜம்பர் போடணும். எதனால் உங்களுக்கு ஜம்பர் போட சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, பஸ்ஸில் இது போல் நம்ம வச்சு செய்யும் போது ஆம்பிளிஃபயரில் ஓவர் ஷேக்அப் ஆகும். தென் எங்கேயாவது ஷார்ட் சர்க்யூட் ஆனால் டக்குன்னு இதில் வந்து பவர் லைன் வந்து ட்ரிப் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து ஜம்பர் போட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருக்கேன். தென் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். ஒவ்வொன்றா டீப்பாக நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு 100% அந்த வீடியோ போய் பாருங்கள். ஒர்த்தபுளாக இருக்கும். நம்ம இந்த போர்டு யூஸ் பண்ணி ஒரு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணால் பக்கவான ரிசல்ட் இருக்குங்க. பட் இந்த போர்டு யூஸ் பண்ணி நம்ம ஆம்பிளிஃபயர் செய்யணும் போது ஆடியோக்கு ஒரு போர்டும் சப்புக்கு ஒரு போர்டும் வச்சால் ரொம்பவே ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரே போர்டிலேருந்து நம்ம ஆடியோக்கும் சரி தென் சப் ஊஃபருக்கும் கொடுக்கும்போது கரெக்டான கெயின் கிடைக்கிறது நமக்கு. அதனால் நம்ம தனிப்பட்ட முறையில் ஆடியோவுக்கு ஒரு போர்டும் சப் ஊஃபருக்கு ஒரு போர்டு வைக்கும் போது நமக்கு பக்கவான ரிசல்ட் கிடைக்கும். தென் வந்து இப்போ மோனோ போர்டெலாம் வச்சு நம்ம ஒரு சப் ஊஃபருக்கு 12 இன்ச்சுக்கு ரெடி பண்ணும்போது ஒரு போர்டு இந்த போர்டு வச்சால் தான் கரெக்டாக இருக்கும். எதனால் நான் சொல்கிறேன்னா, சப் ஊஃபர் பொறுத்த வரைக்கும் பஞ்சிங் வந்து அதிகமாக விழும். அதனால் ஒரு போர்டு வந்து 5 ஆம்பியர் பத்தாது. அதனால் அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா 2 போர்டு வைக்கிறது மூலிமா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். தென் அதிகமாக இந்த போர்டில் வந்து டயோடு வந்து பார்த்தோம்னா ஒரு சில டைமில் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் ஃபெயிலியர் ஆகிற டைமில் இந்த டயோடும் செக் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லதாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டில் எதுவும் சொல்லிக்கிற அளவு டீட்டெயில் இல்லை. இதிலே நமக்கு ஏகப்பட்ட டைப் ஆஃப் த போர்டு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த போர்டில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.